ஸ்ரீலங்கா அதிபரின் பதவி விலகலை சற்று முன்னர் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற சபாநாயகர் உறுதிப்படுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா அதிபர் கோட்டாபய ராஜபக்ச உத்தியோகபூர்வமாக பதவி விலகியுள்ளார் என சபாநாயகர் மஹிந்த ஜாபாபே வர்த்தன தெரிவித்துள்ளார். அதற்கமைய புதிய அதிபரை தெரிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் அரசியலமைப்பின் பிரகாரம் அதிபரின் கடமைகளையும் பொறுப்புகளையும் பிரதமர் முன்னெடுத்துச் செல்வார் எனவும் சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். இன்று காலை இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், ஜூலை 13 ஜனாதிபதி கோட்டாபய பதவி விலகுவதாக அறிவித்திருந்த நிலையில் தனது பதவி விலகல் கடிதத்தை நேற்று மாலை சிங்கப்பூரில் இருந்து சபாநாயகருக்கு அனுப்பி வைத்திருந்தார். நாட்டில் ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக ஸ்ரீலங்கா அதிபர் பதவி விலக வேண்டும் என்று கடந்த 9 மாபெரும் மக்கள் கிளர்ச்சி இடம்பெற்றது. இதன்போது மக்களால் விடுவிக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைய அவர் தனது பதவி விலகலை அறிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை வரலாற்றில் அதிபர் ஒருவர் தனது பதவிக்காலம் நிறைவடைவதற்கு முன்னதாகவே பதவி விலகியமை இதுவே முதன்முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது.